ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரதீப். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் தான் பார்க்க போறோம். அது சென்னைக்கு பக்கத்துல குரோம்பேட்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ட்ரெக்கிங் பிளேஸ் எங்க இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து மேப்போட லொகேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மலையோட பேர் வந்து பச்சைமலை. இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்கு. இந்த மலைக்கு மேல வந்து ஒரு காளி அம்மன் கோவிலும் இந்த இடத்துல இருக்கு. இந்த மலைக்கு மேலே வந்து நாம் நடந்து தான் போகணும். கீழே இருந்து இந்த மலைக்கு மேலே நடந்து போகிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 20-25 நிமிஷம் ஆகுது. மலைக்கு மேலே போகும்போது நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. இந்த வழியில் தான் நாம் நடந்து மலைக்கு மேலே போகணும். நீங்களே வீடியோவில் பாருங்கள், மலைக்கு மேலே போகக்கூடிய ரூட்டை பாருங்கள். கரடு முரடாக இருக்குது. கொஞ்சம் சறுக்குனாலும் நாம் கீழே விழுந்துருவோம். அந்தளவுக்கு இந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரடுமுறாக தான் இருக்குது. ஆனால் வேறு ரூட்டு இல்லைங்க, இந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்து மேலே நடந்து போகணும். நான் மலைக்கு மேலே ஏறும்போது சுற்றி ஒரு வியூ எடுத்திருக்கேன் பாருங்க, எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு அமைதியாக இருக்குது பாருங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு வந்து பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் வந்து ட்ரெக்கிங் போனதே கிடையாது, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங். இதுவும் நான் மலைக்கு மேலே ஏறும்போது தான் எடுத்த வியூ தான் இது. இன்னும் நான் முழுசாக மலைக்கு மேலே ஏறலை. குரோம்பேட்டு, சானிட்டோரியம், தாம்பரம் வந்து வியூ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இந்த இடம் வந்து மலையோட பேக் சைடு வியூ பாயிண்ட்டு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நாங்கள் 20 நிமிஷம் வந்து நடந்து மலைக்கு மேலே வந்துட்டோம். இப்போது இதுதான் மலையோட உச்சி. நான் மலைக்கு மேலே வந்துட்டேன், சுற்றி ஒரு வியூ எடுத்திருக்கேன் பாருங்கள்.
அவ்வளோ காத்திருக்குது இந்த இடத்துல. ஒரு சென்னை சிட்டிக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது, ஒரு ட்ரக்கிங் பிளேஸ் இருக்குது. இவ்வளோ வந்து காற்று வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் ஏர் வேணும்னா இந்த மலைக்கு மேலே வாங்க. கோவிலோட அப்படியே பேக் சைடு வியூ இது. சிடிஎஸ் ஆஃபீஸ் தெரிது பாருங்கள், மெப்ஸில் இருக்கக்கூடிய சிடிஎஸ் ஆஃபீஸ் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், பெரிய ஏரி, குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி வந்து நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் இந்த இடத்துலேருந்து. கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு திருச்சூலம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய காளி கோவில். நான் இந்த கோவிலுக்கு வரும்போது கோவில் மூடி இருந்துச்சு. நான் இந்த கோவிலுக்கு வந்து சனிக்கிழமை வந்தேன், அதனால் வந்து கோவில் மூடி இருந்துச்சு. கோவில் எப்போ திறந்துருப்பாங்கன்னா வாரத்தில் 3 நாள் கோவிலை திறந்துருப்பாங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த கோவில் திறந்துருப்பாங்க, பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் இந்த மலைக்கு மேலே இருந்து குரோம்பேட்டை, சானிட்டோரியம், தாம்பரம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல் வியூவை வந்து பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த மலைக்கு மேலே வந்து. ரொம்ப ஒரு சுத்தமான காற்று வேணும்னா இந்த மலைக்கு மேலே வாங்க. சென்னைக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மலைக்கு மேலே வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது, சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த மலைக்கு மேலே நாம் ஏறும்போது லைட்டு வெளிச்சமோ எதுவுமே இருக்காது. 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். கோவிலுக்கு மேலேயும் வந்து எந்த ஒரு லைட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியலை. அதனால் வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 5 பேர் 6 பேர் ஃபேமிலியோடு வாங்க, அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஒரு 5 மணிக்கு வாங்க, 5:30 ஒரு 6 மணிக்குள்ளே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அதிகமாக வர்றது இல்லை. நான் வந்து சண்டே வந்து பார்க்கல, நான் வந்து சாட்டர்டே தான் வந்தேன். ஸோ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட இல்லை, அதுவும் நான் வரும்போது நிறைய பேர் கிளம்பிட்டாங்க இந்த இடத்துல இருந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இந்த மலைக்கு மேலே நீங்கள் வரீங்க ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரீங்கன்னா, நான் சொன்ன அந்த 3 நாள் வாங்க, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாள் வந்து வந்துட்டு போங்க. ஏன்னா இந்த 3 நாள் வந்து மேலே பூஜை பண்ணுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன், ஒரு சேஃப்டி ரீசனுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓவர். இப்போ நான் மலையிலேருந்து கீழே இறங்க போகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சென்னைக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நீங்கள் ஒரு மலை மேலே ஏறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மலைக்கு வாங்க. இந்த மலையோட பேர் வந்து பச்சைமலை, குரோம்பேட்டில் தான் இருக்குது. குரோம்பேட் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.